ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15,300 48,700 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே 12th டிப்ளமோ டிகிரின்னு என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், 18-45 வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TNHRC டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து உங்களோட நேம், உங்களோட தந்தை பேர், ஸோ பிறந்த தேதி, வயது, ஸோ பாலினம், முகவரி, இந்த மாதிரி உங்களோட ஆதார் எண்லேருந்து, தொலைபேசி எண், ஸோ இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜெராக்ஸ் காப்பி இருக்குது பார்த்தலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ ஆதார், வாக்காளர் அட்டை, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, இந்த மாதிரி பேர என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸில் வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் HM-ஆ இருக்கட்டும், ஸோ டாக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து க்ரீன் சைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அந்த கவரில் வந்து 30 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து இதில் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கவர் எதுக்காக நீங்கள் இணைச்சி அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தான் வந்து ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஜெராக்ஸ் காப்பி மட்டும் இல்லாமல் இந்த உங்களோட அட்ரஸ் எழுதுனா அந்த கவர், இது எல்லாமே நீங்கள் ஒரே இதில் வச்சு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேரில் இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அட்ரஸ்மே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழேயே வந்து இருக்குது. ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட்டு வந்து. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி 9th April தான் வந்து லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா கிளர்க்கு கேட்டகரி, எழுத்தர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து 15,300-48,700 வந்து சேலரி. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதாலே விண்ணப்பிக்கலாம். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வயது வரும் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக 45 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.